ஹாய், நான் உங்கள் தீனா. தமிழ்நாட்டின் தேசிய மரமான பனைமரம், எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்நாட்டோட தேசிய மரம், தமிழ்நாட்டோட அடையாளம் அப்படின்றது பனைமரம்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம பாடப்புத்தகத்தில் பார்க்குறோம், வெளியில் போனால் நுங்கு வாங்கி சாப்பிடுவோம். அதுலேருந்து நம்ம கிடைக்கிற எவ்வளோ பலன்கள், மனிதனை விட மற்ற ஜீவராசிகளை விட அதிகப்படியாக உயிர் வாழ்கிற ஒரே இது வந்து பார்த்திங்கன்னா பனைமரம் தான். அதோடய ஆயுட்காலம் குறைந்தது 100 வருடம். நல்லா பராமரித்தா 100லேருந்து 110 வருஷம். 110 வருஷம் அதோடய ஆயுட்காலம் முடியும் போது பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா, அதோடய தன்மை, என்னோடய முதிர்ச்சி தன்மையை காட்டுறதுக்காக மனுஷன் எப்படி வந்து முதிர்ச்சி தன்மையான தள்ளாயிடுவான், அப்புறம் முடிய அடைச்சிரும், நடக்க முடியாது, அந்த மாதிரி இருக்க மாதிரி அந்த மரத்தோட என்னோடய ஆயுட்காலம் முடியுது, நான் முதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் அப்படின்ற போது என்ன பண்ணோன்னா, அந்த பனை ஓலையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பனை ஓலையெல்லாம் கொட்டிட்டு மேலே அதுக்கப்புறம் அந்த தென்னை குறுத்த மாதிரி, குறுத்த ஓலை மாதிரி கடைசியாக வரும் வெளியில், அந்த பாலை மாதிரியே வரும், அது வெளியில் அது பூ மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. கிட்டத்தட்ட அதோடய உயரம் 100 அடி வரையும் வளரும். பனைமரத்தோட உயரம் 100 அடி வரையும் வளரும். இது பார்த்திங்கன்னா இதோட நம்மளுக்கு கிடையிறதுனால நிறைய பலன்கள் இருக்குது. பனைமரத்தினால நம்ம அரசாங்கம் வந்து தேசிய தமிழ்நாடு அரசாங்கத்தோட தமிழ்நாடு தேசிய மரமான பனையை அரசாங்கமே அதை கண்டுகொள்றதில்லை, அதுக்கான முயற்சி எடுக்கவே இல்லை. அது மட்டும் கிடையாது, நம்ம ஒன்றி நம்மளோட வாழ்ந்த அந்த மரம் நம்மளுக்கு எவ்வளோ பலன் தருதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. இதில் பார்த்திங்கன்னா ஒரு விதையை ஊன்னா அந்த விதை வெளியில் வந்து அது அந்த ஆணா பெண்ணாக கண்டுபிடிக்க நம்மளுக்கு வந்து 10 வருஷம் ஆகும். 10 வருஷம் ஆனதுக்கப்புறந்தான் அதோடய குருத்து வந்து மாற ஆரம்பிக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆனங்காய் மாதிரி வெளியில் வரும், பெண் இருந்தால் அந்த கோலை மாதிரி பாலை மாதிரி வெளியில் வரும், சரிங்களா? இதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா இது பனங்காய் ஆண் மரமாக இருந்தால் நம்மளுக்கு இலை கொடுக்கும், இது பன ஓலை கொடுக்கும், அதுக்கடுத்து அந்த ஆனங்காய் அந்த காய்கள் கொடுக்கும், அதுலேருந்து கல்லும் இருக்கும், அந்த பதனி எடுப்பாங்க. ஆணில் வந்து கம்மியாக கிடைக்கும் பதனி, பெண் மரமாக இருந்தால் பதனி வந்து கிட்டத்தட்ட ஆண்டுக்கு வந்து 100லேருந்து 150 லிட்டர் வரையும் பதனி நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, அதுலேருந்து வேர்லேருந்து பார்ப்போம். அந்த வேர் வந்து நம்மளுக்கு என்ன பலன் கொடுக்குதுன்னா, அந்த வேர் குஷ்டம், வெண்குஷ்டம், அந்த குஷ்ட நோய்க்கு நிறைய மருந்து, தொழுநோய்க்கு அதிகப்படியான மருந்து அதுலேருந்து எடுக்கிறாங்க. அதுக்கடுத்து அதோடய மரத்தண்டு வீட்டுக்காக பயன்படுத்துகிறாங்க. வீட்டுகளில் ஓட்டு வீடுகளில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஓட்டு வீடு எல்லாமே வந்து பனந்துண்டுகளில் அவ்வளோ சீக்கிரம் வைரம் பாஞ்சதுன்னு சொல்லுவாங்க, அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் மற்ற மரத்தை காட்டிலும். பனை மரத்தை அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பனை மரத்துண்டு அதிகமாக இருக்கும், யூஸ் பண்ணுவாங்க வீட்டுகளில், கட் பண்ணி வீட்டுகளில் அந்த குறுக்கு துண்டாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த வந்து ரொம்ப, ஆனால் அதில் வந்து பலகை அறுக்க முடியாது, பலகை அறுக்கலாம் பட் ஆனால் கதவெல்லாம் அந்தளவுக்கு கார்விங் பண்ண முடியாது அதில், ஏன்னா அதில் செதில் செதிலாக ஒரு மாதிரி பொறி பொறியாக வரும், செதில் செதில், அதனால் வந்து அதில் பண்ண முடியாது. பட் வைரம் பாய்ந்த மரமாக இருந்தால் வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க, அது 50 வருஷம்லேருந்து 100 வருஷம் வரையும் அந்த வீட்டில் செல் அவ்வளோ சீக்கிரம் அரிக்காது, வைரம் பாய்ந்த மரமாக இருந்தால். அடுத்து பனை ஓலை, பனை ஓலையோட ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா 300லேருந்து 400 வருஷம்னு சொல்கிறாங்க. அதோடய ஆயுட்காலம் பனை ஓலையெல்லாம் எழுதின ஓலைச்சுவடிகள் தான் இன்னி வரையும் நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். நம்ம ஆராய்ச்சியாளர்கள் அப்பத்துலேருந்து இன்னை வரையும் நம்மளுக்கு அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எல்லாமே பனை ஓலையை பயன்படுத்தி தான் எழுத்துக்களை எழுதியிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பனைத்தண்டு, இது சொல்லியாச்சு. அடுத்தடுத்து இலை, அந்த பனை ஓலையை வச்சு வீடுகளுக்கு கூரமையிறது, நிறைய இதில் தொப்பியிலேருந்து விளையாட்டு சாமான்லேருந்து கூடைகள் முரங்க விசிறி நம்மளுக்கு வந்து இப்போ தான் டெக்னாலஜி மாறிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் மின் விசிறி, ஏசி எல்லாம் வந்துச்சு. அது வரத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் எல்லாமே வந்து விசிறி தான் பயன்படுத்தினாங்க. அதில் அவ்வளோ சில்லுன்னு காற்று வரும், நீங்கள் என்ன அனல் காற்றுக்கு அடித்தாலும் அதில் விசிறும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அனல் தெரியாது, சில்லுன்னு இருக்கும், அதுதான் அதோட தன்மை. அதை நிறைய பேர் மறந்துட்டாங்க. எத்தனை பேர் வீட்டில் இன்றைக்கி வந்து பனை ஓலையிலான விசிறி இருக்குதுன்னு பாருங்கள், இருக்கவே இருக்காது. எல்லாம் பிளாஸ்டிக் மாறிட்டாங்க, சின்னதாக 10 ரூபா கொடுத்தா ஒரு பிளாஸ்டிக்கில் அதை கொடுத்துட்றீங்க. அதுக்கடுத்து பனை ஓலையில் வந்து கூடைகள் செய்கிறாங்க, சின்ன சின்ன குழந்தைகளுக்கான விளையாட்டு சாமான், கைப்பை, ஹேண்ட்பேக், நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த ஓலையிலேயே. பாய், தரையில் போட்டு படுக்கிற பாய், அப்புறம் பேக்கிங் பண்ணுறதுக்கான பாக்ஸஸ் நிறைய வருது பனை ஓலையில். அது மாதிரி நிறைய மளிகை பொருட்கள் இன்றைக்கி இதெல்லாம் தவிர்த்துட்டு, பிளாஸ்டிக்கெல்லாம் தவிர்த்துட்டு பனை ஓலையில் கொஞ்சம் அந்த கூடைகள்லாம் விற்பனை கொண்டு வரலாம், அரசாங்கமே முன்னெடுத்து பண்ணலாம். ஆனால் அரசாங்கம் அந்த பனை மரத்தை வந்து டீல்லே விட்டுட்டாங்க. அந்த பனை மரம் இருந்தால் இருக்கிற இடத்துல நிலத்தடி நீர் நன்றாக இருக்கும், அது வந்து பூமியில் நீரை சேமித்து வைக்கிறது, அதோடய வேலையே அதுதான். அதுக்கப்புறம் அதிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற பனம் பழம்,
ஆச்சுங்களா, பதனி கிடைக்குது. பதனியை வந்து என்ன பண்ணுறோம், பதனி குடித்தா உடம்புல ஹீட்டு அல்சரு இதெல்லாத்துக்கும் வந்து குடலை சுத்தப்படுத்துறது இதெல்லாத்துக்கும் பதனியில் இருக்க அவ்வளோ பயன்கள். கல் கல் வந்து ஒரு போதைன்னு சொல்லிட்டு அரசாங்கம் தடை பண்ணிட்டாங்க. அது ஏன் தடை பண்ணாங்கன்னு தெரியல. பண விவசாயிகள் அதை நம்பி எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுங்களா. கல் ஒரு போதை வசதியே கிடையாது, இயற்கையான ஒரு பானம் தான் அது. என்ன பண்ணிடுறாங்க, நம்ம ஆளுங்களை தான் டெக்னாலஜியால் மருந்துகளை கொட்டி அதில் போதையை அதிகப்படுத்துறதுக்காக நார்மலாக வந்து நம்ம பழைய சாதம் ஊற வச்சு ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டாலே அதில் வந்து ஒரு விதமான அமிலத்தன்மை உற்பத்தி ஆகும். அந்த மாதிரி தான் அந்த கல்லுலேயே உற்பத்தி ஆகும், இயற்கையாக உற்பத்தி ஆகிற அமிலத்தன்மை அது வந்து போதைக்கு தரக்கூடியது. அந்த அளவுக்கு வந்து தரவே தராது. நம்ம கடையில் விற்கிறாங்களே அந்த ஒயின் ஷாப்பில் அந்த தர போதையை விட கிட்டத்தட்ட 10 to 1 times கூட அது கொடுக்காதுங்க. ஆனால் அதை போய் அரசாங்கம் தடை பண்ணி வச்சுருக்கு. எதுக்காக தடை பண்ணுறது இல்லை, இன்னை வரையும் கிட்டத்தட்ட 25-30 years இவங்களோட ஒயின் ஷாப்புகளை தடை பண்ண மாட்டேங்கிறாங்க. விவசாயிகளுக்கும் உடல் நலத்துக்கும் அதாவது ஒரு மரத்து கல் குடித்தா அவனுக்கு ஆயுசுக்கும் நோய் வராதுன்னு பழமொழியே இருக்குங்க. ஒரு மரத்து கல், அந்த ஒரு மரத்து கல்லை நீங்கள் வந்து ஒரு மண்டலம் சாப்பிடணும். ஒரு மண்டலம் சாப்பிட்டீங்கன்னா 40 days சாப்பிட்டீங்கன்னா அவன் உடம்புல இருக்க முக்காவாசி வியாதி தீர்ந்துடும். அதை வந்து தடை பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து நம்மளுக்கு பணம் பழம் கிடைக்கும், நுங்கு கிடைக்கும். அந்த நுங்கில் எவ்வளோ சக்திகள் இருக்குது தெரியுமா, உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகம். அதில் நீர் சத்து உடம்புல இருக்க அல்சர்ஸு எல்லாத்தையும் எடுக்கிறது. அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டிங்கன்னா பழம், அந்த பழத்தில் வர வாசனை எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல. இந்த சென்னையில் இருக்கவங்களுக்கு அவ்வளோவா தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த கிராமப்புற சைட்லேருந்து வந்தவங்க எல்லாருக்கும் அந்த பனம்பழத்தோட வாசனை, பனம்பழத்தை மரத்தில் பழுக்கும் போதே அந்த ஸ்மெல் வரும். அதையும் தாண்டி நம்ம எடுத்து என்ன பண்ணுவாங்க, விறகடுப்பில் வச்சு அனல் காட்டி சுடுவாங்க. சுட்டு சாப்பிட்டிங்கன்னா அதோடய வாசனை வந்து 2 times வரையும் அந்த வாசனை போகும். அந்த பனம்பழத்தோட வாசனை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதில் எவ்வளோ இயற்கையான குளுக்கோஸ் தன்மை இருக்குது தெரியுங்களா. சுகர் லெவல் இனிப்பாகவும் இருக்கும். அதே சமயம் என்ன சொல்கிறது, நார் சத்து அதிகமாக உள்ள அந்த பழம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பனங்கொட்டை, அதை என்ன பண்ணுறோம் எடுத்து பூமியில் பொச்சு வச்சிங்கன்னா பனங்கிழங்காக நம்மளுக்கு கிடைக்கிது. அதுலேயே நம்மளுக்கு நிறைய அதிகப்படியான நார் சத்துக்கள் கிடைக்குது. இதையும் தாண்டி பணத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது, பனை மரத்துலேருந்து வெள்ளம் கிடைக்குது. பனை வெள்ளம், நாட்டு சக்கரை, பனை வெள்ளம், பனங்கற்கண்டு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பயங்கர டிமாண்டாக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த அரசாங்கம் அதை ஏன் கண்டுகொள்ள, பண விவசாயிகளை ஏன் அதை முன்னெடுத்து வரல? ஒயின் ஷாப்புகளுக்கு மட்டும் நம்ம முன்னுரிமை கொடுக்குறோமே தவிர நம்ம மக்கள் எல்லாருமே அதுதான் அடிமையாயிடுறோம். ஏதாவது ஒரு விளம்பரம் போட்டாங்கன்னா அடிமையாயிடுறோம். அதை பார்த்து உடனே அதை வாங்கணும், அது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக அடிமையாயிடுறோம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த இயற்கையான பானங்களை நம்மளை வந்து ஓரங்கட்டிட்டாங்க. குளிர்பானங்களை கொண்டு வந்தாங்க, அடுத்து குடிக்கிறதுக்கு போதை வசதிக்கு பீர் கொண்டு வந்தாங்க, அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, இப்போ சாராயம் பிராண்டி விஸ்கின்னு ஃப்ளேவர் நிறைய வந்துச்சு. நீ இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய அந்த கல் குடிச்சு பாருங்கள். நான் வந்து உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக சொல்ல அதான் சொல்கிறேன். ஒரு மண்டலம் 40 days ஒரு மரத்து கல் குடிச்சிங்க அப்படின்னா உடம்புல ஆயுட்காலத்துக்கும் நோய்கள் வரவே வராது, அவனுக்கு ஆன்ம பலம் அதிகமாகும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த பனை மரத்தில். அதையும் தாண்டி நீர் ஆதாரங்களில் நீர் சேமிப்பு படி இடத்துங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏரிக்கரைகளில் நதியோட கரைகளில் எல்லா இடத்துலையும் பனைமரம் இருந்தது. எதுக்காக அந்த பனைமரம் வச்சாங்கன்னா, நம்ம மழை காலங்கள்லேயோ மழை தண்ணிகள் அதிகமாக வரும்போது அந்த மண் அரிப்பு ஏற்படாது, பிடிமானமாக இருக்கும். அதே மாதிரி காற்றின் வேகத்தை குறைக்கக்கூடியது. இப்போ தான் தென்னை மரத்தை வச்சுக்கிட்டாங்க, அதுக்கு முன்னாடி பனைமரங்கள்லாம் நிறைய இருந்தது. ராமநாதபுரம் புதுக்கோட்டை அந்த பக்கம்லாம் இந்த பக்கம்லாம் போய் பாருங்கள், நாகப்பட்டினம் பக்கம்லாம் நிறைய பனைமரங்கள் இருந்தது. ராமநாட்டில் அதிகப்படியாக பனைமரம், ஏன்னா அங்கே அதிகப்படியான காற்றுகள் வரும். ஏன்னா காற்று வந்து என்ன, காற்றை தடுக்கக்கூடிய அந்த சக்தி வந்து வேகத்தை குறைக்கக்கூடிய சக்தி அந்த பனைமரத்துக்கு இருந்தது. கரையோரங்கள், கடலோர கரையோரங்களில் ஃபுல்லாக பனை விவசாயத்தை ஊக்குவீங்க, விவசாயத்தை காப்பாற்றுங்க. பனைமரம் கல் குடிக்கிறத வந்து ஊக்குவீங்க. நான் என்ன சொல்கிறேன், கல் வந்து இயற்கையாக, அதாவது நீங்கள் பர்சன்டேஜ் செக் பண்ணுங்கள், அங்கங்கே அங்காடிகள் வச்சுருங்க. கேரளாவில் இன்னை வரையும் அந்த கல் குடிக்கிறாங்க. அவங்களோட உடம்புல எவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி, எவ்வளோ ஷைனிங்காக இருக்காங்க பார்த்துருக்கீங்களா. அவங்களோட சருமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மென்மையாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஆண் பெண் இருபாலரும் அங்கே கல் குடிக்கிறாங்க. நான் ஒன்று போதை, நீங்கள் வந்து இந்த காலத்தில் சரக்குக்கு வந்து நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க, அது குடித்தா இது கரெக்டு, அது நல்லதுன்னு ஒயின்லாம் போகிறீங்களே, அந்த ஒயினையும் தாண்டி இந்த கல்லில் வந்து அவ்வளோ வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய கல்லில் வந்து அவ்வளோ நம்மளுக்கு விட்டமின் சி நிறைய இருக்குது. அதில் எண்ணெயில் அடக்காத நுண்ணுயிர் கிருமிகள் இருக்குது, உடம்புக்கு தேவையான நுண்ணுயிர்கள் இருக்குது. இதெல்லாத்தையும் வந்து நம்ம இயற்கையாக அதை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ஆயுட்காலம், அதாவது நம்மளுக்கு மெயின் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, உடம்புல வர உபாதைகள்லேயே வந்து அதிகப்படியாக முதல்ல தாக்கக்கூடியது வந்து
குடல் சம்மந்தப்பட்ட உணவுனால வர அந்த உபாதைகள் தான். நீங்கள் போய் பாருங்கள், எந்த டாக்டர்கிட்ட போய் கேட்டாலும் நீங்கள் என்ன சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, சிகரெட் பிடிப்பீங்களா, தண்ணி அடிப்பீங்களா, நான்வெஜ் அதிகமாக சாப்பிடுவீங்களா, அல்சர், இது எல்லாத்துக்கும் மெயின், அதாவது அல்சரு வயிற்று குடல் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளையும் தடுக்கக்கூடியது இயற்கையாகவே வந்து நம்மளை வந்து குளிர்ச்சியாக உடம்பை மெயின்டைன் பண்ணுறது. இந்த அனலுக்கு நம்மளுக்கு ஏப்ரல் மேலாம் பார்த்திங்கன்னா 40 டிகிரிக்கு மேலே வெயில் வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இயற்கையாக கிடைக்கிற நுங்கு, அதுக்கு தான் வந்து கரெக்டான சீசனில் வருது பாருங்கள் அந்த நுங்கு. ஏன் இப்போ வரக்கூடாது, மழை காலத்துலலாம் வரவே வராது, அது அது கரெக்டாக இயற்கையை அதுக்கேற்ற மாதிரியே கொடுத்துருக்கு. அதை வந்து நம்ம அழிக்கிறோம். பனை மரத்தை இன்றைக்கி பனை விதைகளை நடுங்க, பனை விதைகளை அங்கங்கே நடுங்க. நம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம நான் சொத்து சேர்த்து வைக்க வேண்டிய சொத்து மிக மிக முக்கியமானது பனைமரம். பனைமரத்தினால் நம்ம அடுத்த தலைமுறையை ஈஸியாக காப்பாற்ற முடியும், நிறைய நோய்கள்லேருந்தும் காப்பாற்ற முடியும், இயற்கையாக வாழ கற்றுக் கொடுக்கும். அது பனை விவசாயிகளை ஊக்குவீங்க, அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறேன். மக்கள் நீங்களும் விழிப்புணர்வோட பனை சார்ந்த பொருட்கள் அதுக்கு அதிகப்படியான ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவரையும் நான் சொல்லாத ஒரே காணொலியில் ஒரு விஷயத்த சொல்கிறேன். எல்லா காணொலியும் நானே தனியாக எடுத்துக்கிறது தாங்க. இதை வந்து யாரோட உதவி இல்லாமல் நான் தனியாக இருந்து தனியாகவே நான் எடுத்து தனியாகவே எடிட் பண்ணி தனியாகவே போஸ்ட் பண்ணிக்கிட்டு எல்லாமே தனியாக தான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு ரொம்ப ஊக்குவிக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அதிகப்படியாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற நெகட்டிவ் கமெண்ட் இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் கமெண்டாக இருந்தாலும் நான் எதையாக இருந்தாலும் ஏற்றுக்க தயார். என்னால் நான் தனியாக எடுத்துகிட்ருக்கிறதுனால என்னால் அதிகப்படியாக சரியாக பேச முடியல. அதே மாதிரி என்னால் சரியாக நிறைய நோட்ஸ் எடுக்க முடியாது. நான் ஒண்டியாக தனியாகவே எடுத்துகிட்ருக்கேன் எல்லாமே. அதனால் கொஞ்சம் ஆதரவு தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.